வணக்கம் நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது மாறிகள் அப்படிங்கிறது. இப்போ மாறிகள் என்பவை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு, குறிப்பிட்ட தரவு இனங்களின் மதிப்புகளை தாங்கியுள்ள பயனரால் பெயரிடப்பட்ட நினைவக இடங்களை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மாறிங்கிறது இப்போ இது ஒரு நினைவகம். இந்த நினைவகத்துக்கு நம்ம வச்சுக்கிடுற பேரு, ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ரெண்டு மனிதர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவரு என்னோட செல் நம்பர் என்ன அப்படிங்கறத சொல்றாரு, என்னோட வீட்டு நம்பர் 3 அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க மாரியோடைய பேர் வந்து வீட்டு நம்பர் அப்படிங்கிறது. எங்க வீட்டு டோர் நம்பர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, எங்க வீட்டு டோர் நம்பர் 4 அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கிடுவோம். டோர் நம்பர் இப்போ வந்து கதவு எண், டோர் நம்பர் அப்படின்னா டோர் நம்பர் 4 அப்படின்னு சொல்றாருன்னா இதுதான் மாறி. இந்த டோர் நம்பர் 4 அவர் வீடு மாறிட்டாருன்னா மாறிடுமா மாறாதா? மாறும்ல, அதனாலதான் இதை மாறின்னு சொல்றோம். இதுதான் மாறி. அதாவது நினைவகத்துக்கு நம்ம வைக்கிற பேரு. அப்ப இந்த நினைவகத்துக்கு எவ்வளவு நினைவகம் வேணும், எனக்கு வந்து இன்ட் அளவு நினைவகம் 4 பைட் ஒதுக்குங்க, இல்ல 2 பைட் ஒதுக்குங்க, இல்ல இது சின்ன நம்பர் தான் எனக்கு வந்து ஷார்ட் ஒதுக்குங்க, இல்ல இது பெரிய நம்பரா பின்னாடி நான் மாத்த போறேன் எனக்கு லாங் ஒதுக்குங்க. அந்த வேலையை தான் இந்த தரவு இனம் அல்லது தரவு வகை செய்யுது, டேட்டா டைப் அதுதான் செய்யுது. இதுதான் மாறி. அப்போ மாறினா இது நம்ம வச்சுக்கிடுற பேரு. இப்படி லாங் டோர் நம்பர் 4 கொடுத்தோம்னா ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று உருவாகும். 4 பைட்டுக்கு ஒரு பாக்ஸ் உருவாகி அந்த பாக்ஸோட பேரு டோர் நம்பர், அந்த பாக்ஸோட பேரு டோர் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸோட பேரு தான் டோர் நம்பர். இந்த பாக்ஸுக்கு உள்ள இருக்கிற மதிப்பு இந்த 4. இந்த 4 தான் இந்த பாக்ஸுக்கு உள்ள இருக்கிற மதிப்பு. இது உள்ள இருக்கு, நம்ம லாங் கொடுத்துருக்கறதுனால பெருசா கொடுத்துருக்கோம். இந்த 4 மதிப்பு தான் உள்ள இருக்கு. இது நம்ம புரிதலுக்கு. ஆனா கணிப்பொறி இதுக்கு பின்னாடி ஒரு நினைவகத்தை வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம 500 GB அப்படின்னா அது ஒரு நம்பர் வச்சிருக்கோம்ல, அந்த நம்பர் இந்த சைடு எழுதி வச்சிருப்பாங்க, சும்மா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் கணிப்பொறியில அதோட நம்பர். நம்ம வச்சுக்கிட்ட நம்பர் 4, கணிப்பொறி வச்சுக்கிட்ட நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடலாம்னா, இது நம்ம வீட்டோட டோர் நம்பர், இது மாநகராட்சி கொடுக்கற, இது நம்ம வீட்டோட பிளாட் நம்பர்னு வேணா வச்சுக்கோங்க. இதை வந்து டோர் நம்பர்னு வச்சதுக்கு பதிலாக நம்ம இதை நம்ம வீட்டோட பிளாட் நம்பர் இல்ல பிளாட் நம்பர்னு வச்சுக்கிடலாம். இது மாநகராட்சி கொடுக்கற டோர் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் வித்தியாசமா இருக்குல்ல, ஒன்னு நம்ம புரிதலுக்கு, இன்னொன்னு மாநகராட்சியுடைய புரிதலுக்கு. அதேதான் இங்கேயும். மாறிகள் என்பவை குறிப்பிட்ட தரவு இடங்களின் மதிப்புகளை தாங்கியுள்ள பயனரால் பெயரிடப்பட்ட நினைவக இடங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மாறிகள் என்பவை குறிப்பெயர்கள். என்ன பெயர் வச்சுக்கிட்டோமோ நீங்க வச்சுக்கிடலாம். அப்போ குறிப்பெயர்களுக்கு எப்படி பெயர் வைக்கணும், இது நமக்கு முன்னாடியே தெரியும். எப்படி பெயர் வைக்கணும், கண்டிப்பா வந்து அண்டர் ஸ்கோர் தவிர வேற சிறப்பு குறியீடுகள் பயன்படுத்தக்கூடாது, கண்டிப்பா எழுத்துல தான் தொடங்கணும், எழுத்தில் தான் தொடங்க வேண்டும், சிறப்பு குறிகள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி சிறப்பு குறிகள் பயன்படுத்தணும்னா சிறப்பு குறிகளில் இந்த அண்டர் ஸ்கோரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும், அதுவும் 2 அண்டர் ஸ்கோரை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது, வேற எந்த சிறப்பு குறியீடுகளையும் பயன்படுத்தக்கூடாது, இடைவெளி கூடவே கூடாது, இடைவெளி கூடாது, வேற எண்ணில் தொடங்கக்கூடாது, எண்ணில் தொடங்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதே விதிகள் இதுக்கும் பொருந்தும். இதை நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோலையும் போய் பார்க்கலாம். குறிப்பெயர்களுக்கு பெயரிடப்படும் விதிமுறைகளையே மாறிகளுக்கு பெயரிடவும் பயன்படுத்த வேண்டும். மாறிகள் பெயரிடப்பட்ட நினைவகங்கள். ஒரு மெமரி ஏற்கனவே இருக்கு, நம்ம ஒரு மெமரி கார்டு போட்டு வச்சிருக்கோம், அதுல நம்ம இந்த வேல்யூ வைக்கிறோம், அதுக்கு நம்ம பேர் வச்சுக்கிடுறோம். அதனாலதான் இதை மாறிகள் பெயரிடப்பட்ட நினைவகங்களை குறிப்பிடுவதால் இவற்றிற்கு குறியீட்டு மாறிகள் என்று பெயர். ஆர் எல் ரெண்டையும் வச்சு குறியீட்டு மாறிகளை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்1, இப்ப நான் டோர் நம்பர்னு வச்சுக்கிட்டேன்ல, அதே மாதிரி இவங்க நம்1, நம்2 அப்படின்னு ரெண்டு மாறியின் பெயர் வச்சுக்கிட்டாங்க. அந்த மாறியில நம்1ங்கிறதுல 100 அப்படின்னும், நம்2 அப்படிங்கிறதுல 65 அப்படிங்கிற மதிப்பையும் வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த மதிப்பு தான், இது ரெண்டும் மார்க்னு வச்சுக்கிடுவோமே, இது கணக்கு மார்க்கு, இது அறிவியல் மார்க்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ இந்த ரெண்டு தான் நினைவகத்துல இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான நினைவக முகவரி, அது வந்து பேஸ் 16, அடிமானம் 16 உண்டான ஒரு எண்ணா கொடுப்பாங்க. அதை தான் நான் இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 உங்களுக்கு எழுதி காமிச்சிருந்தேன். இந்த இடத்த காமிச்சிருந்தேன்ல, இந்த இடத்த தான்
இந்த வட்டம் போட்டு காமிக்கிறேன்ல, இந்த இடம் தான், இந்த இடம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நினைவக முகவரி எல் அப்படின்னு இது வந்து பேஸ் 16 அடிமானம் 16 கொடுத்துருக்கறனால தான் நீங்க இந்த 0x 125 இ 32 இதெல்லாம் பாக்குறீங்க. இப்படிதான் நினைவகத்துல இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நினைவக முகவரி என்பது 16 நிலை எண்களாக உள்ளன என்பதை நினைவில் கொள்க, அதையும் கொடுத்துட்டாங்க. அப்புறமா மாறிகளின் அறிவிப்பு. மாறிகளின் அறிவிப்புனா கணிப்பொறிகிட்ட போய் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன்ப்பா, அந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து என்ன பண்ணுவோம், என்ன ப்ரோக்ராம் பண்ண போறேன், நான் வந்து என்னோட 10th மார்க் எல்லாம் கூட்ட போறேன், அப்போ அந்த ப்ரோக்ராம்க்கு எனக்கு இந்த இடம்லாம் தேவை, தமிழ்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்கோ, இங்கிலீஷ்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்கோ, மேக்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வச்சுக்கோ, சயின்ஸ்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்கோ, சோசியல்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் டோட்டல் போடுவேன், அப்படி ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்கோ அப்படின்னு நான் போய் சொல்லிடுறேன். முதலே சொன்னா கணிப்பொறி இந்த இடத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிடும். ஏன்னா முதலே இடம் ஒதுக்குனா தானே ப்ரோக்ராம் பண்ண முடியும். இல்லை முதல்ல இடம் இல்லைனா, கடைசியில இடம் இல்லைன்னா ப்ரோக்ராம் அவுட்புட் வராது இல்ல. அதனால முதலே இந்த இடத்தெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிடும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 6 இன்டீஜர் சைஸ் அப்போ 6 × 24 பைட்டை வந்து கணிப்பொறி ஒதுக்கி வச்சிடும். அப்போ முதல்லயே இதை நான் போய் சொல்லிடணும் இந்த மாதிரி வேணும்னு. பின்னாடி நான் சிஇன் போட்டு ஒரு மதிப்பு வாங்கி, இப்போ நான் இந்த இடத்துல சிஇன் அப்படின்னு போட்டு தமிழுக்கு உண்டான மதிப்பு வாங்கினா, அது தமிழ்ங்கிற ஏற்கனவே தான் இடம் இருக்கு, தமிழ்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் உட்காந்துரும். அடுத்து சிஇன்னு போட்டு இங்கிலீஷ் வாங்கிக்கிடலாம், சிஇன்னு போட்டு மேக்ஸ் வாங்கிக்கிடலாம், இப்படி ஒன்றுனா நம்ம இங்கே வாங்கிக்கிடலாம். அதை தான் இவங்க சொல்றாங்க. அனைத்து மாறிகளும் அதன் நிரல் பயன்பாட்டிற்கு முன்னரே அறிவிக்கப்பட வேண்டும். முதல்லே சொல்லிருங்க, மாறியின் பெயருடன் கூடிய தரவு வகைக்கு ஏற்ற நினைவக ஒதுக்கு. இந்த தரவு வகை இருக்கா, இது என்ன தரவு வகையோ, இன்டீஜரோ, இன்டீஜர்னா அதுக்கேற்ற மாதிரி பைட்டு, இங்க நான் ஃப்ளோட்னு கொடுத்துருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி, லாங்னு கொடுத்துருந்தா அதுக்கேற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நினைவக ஒதுக்கீடு பற்றி தொகுப்பானுக்கு தெரிவிப்பதே அறிவிப்பு. இதை நீங்க பண்றதுக்கு பேர் தான் அறிவிப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு மாறியை இன்ட் வகையாக டெவ் சி பிளஸ் பிளஸ்ல அறிவித்தால் தொகுப்பான் 4 பைட் நினைவகத்தை ஒதுக்கும். இதுதான் நம்ம எவ்வளவு நேரம் பேசணும், இது நமக்கு புரிஞ்சிருக்கும். எனவே அனைத்து மாறிகளும் சேமிக்கப்பட வேண்டிய மதிப்பின் வகையோடு அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு மாறின்னு இருந்தாலே நல்லா பாத்துக்கோங்க, நான் நேரடியா போய் இப்படி சொல்றது தப்பு. ஏன், இப்ப எவ்வளவு மெமரி வேணும், நினைவகம் வேணும்னு சொல்லல, அதனால கண்டிப்பா இப்படி இதை சேர்த்துதான் சொல்லணும். அதே மாதிரி வெறுமனே இதை மட்டும் சொல்றதும் தப்பு. ஏன் சொல்றது தப்பு, அப்ப நீங்க வாங்கி எந்த பேர்ல சேமிப்பீங்க? அப்போ மாறியும் முக்கியம், மாறியின் தரவு வகையும் முக்கியம், இது ரெண்டும் ஜோடி, இந்த ஜோடியே பிரிக்க கூடாது, மறந்துடாதீங்க, இது ரெண்டும் ஜோடி, இந்த இணையை நம்ம பிரிக்க கூடாது. இப்படிதான் எழுதணும், இன்ட்டுன்னு எழுதணும், என்ன தரவினமோ அதை எழுதணும், ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய மாறியுடைய பெயரை நீங்க எழுதிக்கிடலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் இருந்தா கமா 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 கொடுத்து பண்ணிக்கிடலாம், அதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம், அதுதான் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. தனித்தனியே குறிக்க கார்புள்ளியை வைத்து நீங்க பிரிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. டேட்டா டைப் வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3, இதே தான் இன்ட் நம் 1, நம் 2, சம். மேலே உள்ள கூற்றில் 3 முழு எண் வகை மாறிகள் உள்ளன, அதாவது நம் 1, நம் 2, சம் என்ற மாறிகளில் முழு எண் மதிப்புகளை மட்டுமே இருத்த முடியும். எப்படி இது முழு எண்ணு கண்டுபிடிச்சாங்க? இந்த இன்ட்ங்கிறத வச்சு. இந்த மாறிகளில் மிதப்பு புள்ளி தசம மதிப்புகளை சேமிக்க முற்பட்டால் முழு எண் மதிப்பை மட்டுமே நினைவகத்தில் இருத்தப்படும். முழு எண் தான், ஏன்னா நீங்க முழு எண்ணா கொடுத்துருக்கீங்க, அதனால புள்ளிக்கு அப்புறமா இருக்கிறது இருத்தப்படாது. மதிப்பு மிதப்பு புள்ளி, மதிப்பு புள்ளி இல்ல, மிதப்பு புள்ளி, மிதப்பு புள்ளி பகுதி ஒதுக்கப்பட்டு விடும். மேலே கூறப்பட்ட அறிவிப்பில் சி பிளஸ் பிளஸ் தொகுப்பானது ஒவ்வொரு மாறிக்கும் 4 பைட்டு நினைவகத்தை இடத்தை ஒதுக்கும். ஏன் 4 பைட்டு, இன்டீஜருக்கு 4 பைட், அதான் 4 நினைவக பெட்டிகள்னு சொல்றாங்க, 4 பாக்ஸ். இப்படி இங்க மேல கொடுத்துருக்காங்கல்ல, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 பாக்ஸ், 1, 2, 3, 4, நம் 2க்கு ஒரு 4, நம் 1க்கு 1, 2, 3, 4, இப்படி நம் 1க்கு ஒரு 4, இதான் கொடுத்துருக்காங்க. இது மாறியின் பெயர்கள், இது வந்து 6, இது நினைவக மதிப்பு, நினைவக முகவரி எல், இது வந்து அடிமானம் 16 ஆக இருக்கும். நினைவக மாறிகளின் வகை மாறிகளின் நினைவக ஒதுக்கீடு. ஒரு மாறி தொடக்க மதிப்பு ஏதுமின்றி அறிவிக்கப்பட்டால், தொடக்க மதிப்புங்கிறது இப்ப நான் முதல்லயே தமிழ், என்னோட தமிழ் மார்க் 90ன்னு சொல்லிடலாம், இங்க இப்படியும் அறிவிக்கலாம். இந்த மதிப்பு இருத்து செயலியை வச்சு தமிழ்ல 90, இங்கிலீஷ்ல 92, கணக்குல 100 இப்படியும் அறிவிக்கலாம். இப்ப மீதி 2 பரீட்சைக்கு எனக்கு இன்னும் மார்க் கொடுக்கல, அப்ப நான் என்ன பண்ணுவேன், சயின்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இது ரெண்டுக்கும் நான் மதிப்பெண் கொடுக்க முடியாது இல்லையா, இப்படி கொடுத்துருவேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்,
இப்போ மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா இங்க போய் மதிப்புல போய் இங்க நம்ம ஏற்கனவே இங்க மேல பாருங்க 65 100 மதிப்பு கொடுத்தோம். மதிப்பு கொடுத்தா நினைவகத்துல அந்த மதிப்பு இருக்கும். மதிப்பே கொடுக்கலனா நினைவகத்துல எதுவுமே இருக்காது. அப்போ அது ஏதாவது ஒரு மதிப்பு நமக்கு கொடுக்கும். அதை வந்து குப்பை, ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்தா நமக்கு பொருத்தமில்லாத மதிப்பு தானே, அதனால அதை குப்பைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாறி தொடக்க மதிப்பு ஏதுமின்றி அறிவிக்கப்பட்டால் அதற்கு ஒதுக்கப்பட்ட நினைவகம், இதுதானே ஒதுக்கப்பட்ட நினைவகம், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதும் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தானே ஒதுக்கப்பட்ட நினைவகம். அதில் அறியப்படாத மதிப்புகள், ஏதோ ஒரு அன்னோன் வேல்யூ, ஏதோ ஒரு தெரியாத வேல்யூ உட்கார்ந்துரும். அப்ப அது நம்மளை பொறுத்த அளவுல தேவையில்லாத மதிப்பு, தேவையில்லாத மதிப்புங்கிறதுனால அவற்றை வந்து ஜங்க்னு சொல்லுவாங்க. இப்ப இமெயில்லாம் வருது இல்ல, இமெயில் வர்றதுல வந்து நமக்கு தேவையில்லாம யாரோ ஒருத்தர் மெயில் அனுப்புறதோ, இல்ல உங்களோட மொபைலுக்கு தேவையில்லாம ஏதாவது எங்க கிட்ட கிரெடிட் கார்டு வாங்குங்க, எங்க கிட்ட இன்சூரன்ஸ் வாங்குங்க, இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஜங்க்னு சொல்லுவாங்க. ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, வெளிநாட்டு உணவு வகைகள் எல்லாம் உடலுக்கு கெடுதல், அதனால ஜங்க் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஜங்க்னா குப்பை, நீங்க ஏன் அதை உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி இங்கேயும் ஜங்க்னா தேவையில்லாததுன்னு அர்த்தம், தேவையில்லாததுங்கிறது தான் கார்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றை இவற்றிற்கு குப்பை மதிப்புகள் என்று பெயர். அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. மேலே கொடுக்கப்பட்ட நிரலில் நம் ஒன் நம் டூ சம் மாறிகளுக்கு அறியப்படாத மதிப்புகள் முதல்ல நினைவகத்தில் இருத்தப்படும். இப்ப இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே, நம் ஒன் நம் டூ இந்த ப்ரோக்ராம அப்படியே நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? தயவு செய்து நான் திரும்பவும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் எடுத்து ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாடம் கணிப்பொறி துறைக்கு வர வரணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்குமான முக்கியமான பாடம். அதனால நான் இப்ப இந்த இதை நம் ஒன் நம் டூ சம் அப்படிங்கறத கொடுத்துறேன். இப்ப நம் ஒன்னுக்கு என்ன மதிப்பு இருக்கு? தொடக்க மதிப்பு எதுவுமே இல்லை. நம் டூக்கு என்ன மதிப்பு இருக்கு? எதுவுமே இல்லை. சம் இது ரெண்டையும் கூட்டி வர்றதுதான் சம்னு நீங்க சொல்லிட்டோம். நம் ஒன் பிளஸ் நம் டூவை தான் பிரிண்ட் பண்ண போறோம், அதனால சம்மை இப்போதைக்கு இதுல பயன்படுத்தவே இல்லை. அதனால இப்ப சம் தேவையில்லாதான், சம்ம கூட எடுத்து விட்டுறலாம் நம்ம. இப்ப நம் ஒன் மதிப்பே கொடுக்கல, நம் டூக்கு மதிப்பே கொடுக்கலன்னா ஏதோ ஒரு குப்பை மதிப்பு வரும், அவர் ஏதாவது தேவையில்லாத அறியப்படாத மதிப்பு வரும், அந்த மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் பாருங்க, ஏதோ ஒரு மதிப்பு எடுத்துக்கிடுது, 19 77 98 26 ஏதோ ஒரு மதிப்பு எடுத்துக்கிடுது, இதுல 26 86 792 இது எல்லாத்தையும் கூட்டி, இது ரெண்டுத்தையும் கூட்டி நமக்கு மதிப்பு இங்க சொல்லுது. அப்போ இதுதான் அறியப்படாத மதிப்பு, குப்பை மதிப்பு அப்படின்னு சொல்றது. அறியப்படாத மதிப்புகள் நினைவகத்தில் இருத்தப்படும். எனவே சி அவுட் நம் ஒன் பிளஸ் நம் டூவில் அறியப்படாத குப்பை மதிப்புகளின் கூட்டுத்தொகை விடையாக கிடைக்கும். அதான நமக்கு கிடைச்சது, அவ்வளவுதான். மாறியின் தொடக்க மதிப்பு இருத்தல், தொடக்க மதிப்பை கொண்டு போய் வைக்கிறது. மாறி அல்லது மாறிகள் அறிவிக்கப்படும் போதே அதற்கு தொடக்க மதிப்பு வழங்குதலை தொடக்க மதிப்பை கொண்டு போய் இருத்துறதுனால அதுக்கு மதிப்பு இருத்தல்னு பேரு. இந்த இதுதான் இந்த 90 கொண்டு போய், வலது பக்கம் இருக்கிற 90 கொண்டு போய் இடது பக்கம் இருக்கிற தமிழுக்கு இருத்துறேன், அதனாலதான் இதுக்கு மதிப்பு இருத்தி செயலின் பேரு. 92 கொண்டு போய் இடது பக்கம் இருக்கிற இங்கிலீஷ்ல இருத்துறேன். அப்போ தொடக்கத்திலேயே நீங்க தேவைன்னா இப்படி கொடுத்துக்கிடலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க, அதுக்கு தொடக்க மதிப்பு இருத்தல், இனிஷியலைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல பேர். அதை அங்க கொடுத்துருக்காங்க, இன்ட் நம் ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னு, ஃப்ளோட் பை ஈக்குவல்ஸ் டு 3.14. ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, 231 ரூபா 45 காசு. மேலே நம் பை மற்றும் பிரைஸ் என்ற மாறிகள் அறிவிக்கும் போதே தொடக்க மதிப்பு இருத்தப்பட்டுள்ளன. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க, அறிவிக்கும் போதே அதுக்கு மதிப்பு கொடுக்கலாம், மதிப்பு தெரியாத இடத்துல கொடுக்காமலும் இருக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, உருளையின் வளைந்த மேற்பரப்பை கண்டறியும் நிரல் சிஎஸ்ஏ 2πRH, வளைந்த மேற்பரப்புக்கான ஃபார்முலா 2πRH, அதை ப்ரோக்ராமா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நிரலை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம், இந்த நிரல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அடாடா, ஃப்ளோட்டில் எப்பவுமே நமக்கு எஃப்எல் ஒழுங்காக காப்பி ஆக மாட்டேங்குது, அதனால பிரச்சனை வந்திருக்கு. இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர், இந்த சி அவுட் முதல்ல பிரிண்ட் ஆயிருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து சி அவுட்ல என்டர் ரேடியஸ் இன் சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ரேடியஸ் வந்து ரேடியஸ் என்னவா கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 2.5 அப்படின்னு கொடுத்தேன். அடுத்து என்ன, 2.5 ரேடியஸில் போய் உட்காந்துரும். இப்போ நான் கொடுத்த 2.5 மதிப்பு இந்த ரேடியஸ்ங்கிற மாறியில் போய் உட்காந்துரும். அடுத்து என்ன கேட்குறாங்க,
அதை பார்ப்போமா. என்டர் ஹைட் இன் சென்டிமீட்டர், ஹைட்டை என்னவா பதிஞ்சிருக்காங்க அதையும் ஃப்ளோட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஹைட்டையும் சும்மா 3.2 கொடுக்கவா, 3.2 கொடுக்குறேன். என்டர், அடாடா அவுட்புட் வராமலே போயிடுச்சே. சரி நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கெட் கேர் கொடுத்து பார்ப்போம். கெட் கேர் கொடுத்து நிறுத்திடும் ப்ரோக்ராம், ப்ரோக்ராமை நிறுத்தி வச்சு கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கொடுப்போம். என்டர் ரேடியஸ் என்ன கொடுத்தேன், 2.5 2.5 3.2 இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் 50.24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ சி அவுட் இந்த பாருங்கள் இந்த ப்ரோக்ராமில் எப்படி அவுட் புட் வந்திருக்குங்க. இதை பார்த்தீங்களா, சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ்னு கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னு, நம்ம மேலே கொடுத்த இந்த மதிப்பெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதனால தான் அதெல்லாம் காணாமல் போய் இது மட்டும் பிரிண்ட் ஆகுது அவுட் புட்டில். இப்போ இந்த வரியை எடுத்து விட்டுட்டிங்கன்னா சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கிளியர் ஸ்க்ரீன், இந்த சிஎல்எஸ்ங்கிறது என்னது, கிளியர் ஸ்க்ரீன், அவுட்புட்டில் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி வை அப்படிங்கிறது. இப்போ இது இருந்தும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம், இது இல்லாமலும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் வரி வரியாக தான் கற்றுக்கணும். நம்ம வந்து இப்படி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் இல்லாமல் இப்போ இப்போ இருந்தா, இப்போ ஏற்கனவே தான் இருந்து பார்த்துட்டோம்ல, அதனால் இல்லாமல் இதை கமெண்ட் பண்ணியாச்சு. இதை கமெண்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்து இது எடுத்துக்கிடாது, தனிப்பொறி தொகுப்பான் வந்து நமக்கு எடுத்துக்கிடாது. இப்போ என்டர் ரேடியஸ், என்டர் ரேடியஸ்ங்கிறதுல 2.5, என்டர் ஹைட் 3.2. பார்த்தீங்களா இந்த மேலே இருக்கிற மதிப்பு அப்படியே இருக்கா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், என்டர் ரேடியஸ், என்டர் ஹைட்டு நான் கொடுத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மதிப்புகள் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும், மேலே உள்ளதெல்லாம் அழிச்சிருங்க, இந்த ஸ்க்ரீனையே இந்த கருப்பு திரையவே நல்லா சுத்தமாக்கிருங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ்ன்னு கொடுத்துக்கிடலாம். அப்படி கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை எடுத்து பார்ப்போம்னா எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ 2.5 3.2 மேலே உள்ளது போயிடுச்சா, அதுதான் இதுதான் இந்த கிளியர் ஸ்க்ரீன் சிஎல்எஸ்ங்கிறதோடைய பயன்பாடு. அவங்க அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ரேடியஸ் 7 கொடுத்துருக்காங்க, ஹைட் 20 கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஒரே வகை உள்ள மாறிகளுக்கு ஒரே கூற்றில் தொடக்க மதிப்பு இருக்க முடியும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் நமக்கு கொடுக்க தெரியும், இதில் மைனஸில் கொடுக்கலாங்கிறத மறந்துடுறாங்க. நிரலின் இயக்கத்தின் போது அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, அடுத்தடுத்து ஒரு 2-3 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போமா. நிரலின் இயக்கத்தின் போது ஒரு மாறிக்கு தொடக்க மதிப்பு இருக்க முடியும், இதுவே இயங்கு நிலை தொடக்க மதிப்பு இருத்தல் எனப்படும். நிரலின் இயக்கத்தின் போது ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது, இப்போ நீங்கள் முதல்லயே இங்கே கொடுத்துட்டீங்க பையோட மதிப்பு 3.14, முதல்லயே கொடுக்காம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது வேல்யூவை வாங்கி இங்கே வச்சோம்ல, இப்போ நான் 2.5 3.2 கொடுத்தது வாங்கி ரேடியஸில் உட்காந்ததுல, அது எப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது, கம்பைல் அண்ட் ரன் ரன் பண்ணுறது தான் இயக்க வைக்கிறது. அதனால தான் இயங்கு நிலையில் தொடக்க மதிப்பு இருத்தல்னு பேசுகிறாங்க. இன்ட்டு num1, num2, சம் இந்த மூணையும் இயங்கு நிலையில் வாங்குறது, இயங்கு நிலையில் வாங்குறது தான் இந்த சிஇன் அப்படின்னு போட்டு வாங்குறது, அதை தான் இயங்கு நிலை. அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டோம், num1, num2 அப்படிங்கிறத நம்ம செஞ்சிட்டோம். இப்போ செஞ்சு பார்க்கணுனாலும் நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். இயங்கு நிலையில் தொடக்க மதிப்பு, முதல்லயே தொடக்க மதிப்பு இருத்தல் ஒன்று, இயங்கு நிலையில் கொடுப்பதுங்கிறது ஒன்று. இதை நீங்களே வேணாலும் செஞ்சு பாருங்க இந்த ப்ரோக்ராம், ஏன்னா ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான், ரொம்ப ஈஸியாகவே புரியும். அது இயங்கு நிலை தொடர்பு இருத்தலை இயக்கும் விளக்கும் ஒரு நிரல் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும், பை பிளஸ் 2 ரேடியஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. பை ஆர் ஸ்கொயர், அரைவட்டத்தின் பரப்பளவு வந்து, வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், அரைவட்டத்தின் பரப்பளவு அதை பாதியாக வகுத்துற வேண்டியதான், பை ஆர் ஸ்கொயர் பை 2. இப்போ இந்த ரேடியஸ்ங்கிறதையும் பையோட மதிப்பு முதலே கொடுத்துட்டாங்க, ரேடியஸ்ங்கிறதோட மதிப்பை இயங்கு நிலையில் வாங்குறாங்க. இயங்கு நிலையில் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த ரேடியஸோட மதிப்பை வாங்குறதுனால, வாங்கி இருத்துறதுனால அதுக்கு இயங்கு நிலை மதிப்பு இருத்தல் அப்படின்னு பேரு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போமா, ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே விட்டுட்டோம் அதனால இதையாவது எடுத்து பார்ப்போம். இப்போ இதை எடுத்து நம்ம கொடுத்து பார்ப்போம், அவ்வளோதான். சேர்ந்து காப்பி பண்ணிட்டான் தேவையில்லை தானே.
கொடுத்துருவா. இந்த float மட்டும் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது, அது என்னன்னு பார்க்கணும். FL மட்டும் நமக்கு சாப்பிட்டு ஆகல. சரி, இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே கொடுத்து பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் நமக்கும் அதே அவுட்புட் வருதா. இந்த பாருங்க, ரேடியஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் 71.96 பெரிமீட்டருங்கிறது சுற்றளவு, பரப்பளவு 307.72 எப்படின்னு வரணும். வருதான்னு பார்ப்போமே. கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். நோட்டில் தப்பு இருக்கா? FL. சரி, இந்த ஃப்ளோட்டில் தப்பு இருக்குங்கிறதுலாம் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். இதை பார்த்து இந்த இதை கம்பைலேஷன் லாகை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எக்ஸிக்யூஷன் டெர்மினேட்டட் என்னங்கிறதெல்லாம் நம்ம புரி. எரர் பைங்கிறதெல்லாம் அன்டிக்ளேர்டுன்னு போட்டாங்களா? எரர் அன்எக்ஸ்பெக்டட் பிஃபோர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா என்னங்கிறது இந்த கம்பைலர்லேயும் போய் பாருங்கள். OAT அன்டிக்ளேர்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதும், அது எந்த வரி அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நகர்த்தி விட்டிங்கன்னா அது எங்கே எந்த எந்த ஃபைலில் அப்படிங்கிறத காமிக்கும். எங்கேங்கிறது இதெல்லாம் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி டபுள் கிளிக் பண்ணுறேன் அங்கே காமிக்கும், இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன் அதை காமிக்கும். அப்படி பார்த்துக்கலாம். இப்படி தான் ப்ரோக்ராமை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கொடுத்தேன். என்டர் ரேடியஸ் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 14. அப்போ நம்மளும் 14 கொடுத்து பார்ப்போமா? 14. ஆடாடா, கெட் கேர் கொடுக்காம விட்டுட்டேனா. கெட் கேர் எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் 14 71.96 307.72 புக்கில் உள்ள மாதிரியே நமக்கு வந்துருச்சா? அவ்வளோதான். இதுக்கு அடுத்து ஒன்று, அணுகுநிலை பண்புணர்த்தி. கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா மாறிலின்னு அர்த்தம். சில நேரங்களில் என்ன ஆகும்னா சில மதிப்புகளை மாற்றவே கூடாது. அந்த மாதிரி இடத்துல CONST அப்படிங்கிற எழுத்தை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இந்த வார்த்தையை கான்ஸ்டன்ட், மாறிலி. மாறிலினா மாறவே மாறாது. இப்போ மாறவே மாறாதுன்னா எது மாறவே மாறாது? ஒருத்தருடைய ஆதார் கார்டு நம்பர் மாறவே மாறாதுல்ல, ஒரு தடவை கொடுத்தா கொடுத்தது தான். அந்த இடத்துல நான் வந்து கான்ஸ்டன்ட் மாற்றிக்கிடலாம். ஒருத்தர் வந்து பான் கார்டு வாங்குறாரு, அது மாறவே மாறாது. டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறாரு, அது மாறவே மாறாது. அப்போ அந்த மாதிரியான இடத்துலலாம் நான் முன்னாடி வந்து கான்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை எழுதிக்கிடுவேன். கான்ஸ்ட் சிறப்பு சொல் மாறியின் அணுகுநிலை. நீங்கள் அணுகி இதுக்கு முன்னாடி மாற்றுற மாதிரி இருந்துச்சு, இப்போ அணுகி மாற்ற முடியாது. அதனால தான் இதுக்கு அணுகுநிலை பண்புணர்த்தின் பேர். சிறப்பு சொல் எடுத்துக்காட்டி இன்ட் நம்பர் 100 மேலே உள்ள கூற்று நம்1 நம்முங்கிறது தான். இவங்க நம்ம ஒன்றுன்னு இங்கே நம்முன்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம ஒன்றுன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. நம் என்ற மாதிரியை 100 என்ற தொடக்க மதிப்போடு அறிவிக்கிறது. எனினும் இயக்கத்தின் போது நம்மின் மதிப்பு மாற்றப்படலாம். மேலே உள்ள கூற்றை கான்ஸ்டன்ட் முன்னாடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதை மாற்றக்கூடாது. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த மதிப்பை மாற்றவே கூடாதோ, பான் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான இடங்களில் மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரியான இடத்துலலாம் கான்ஸ்டன்ட்ங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கோங்க. அப்படி கான்ஸ்ட்ங்கிறத சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முயற்சி எடுத்தீங்கன்னா தப்பு காமிக்கும். இப்போ பாருங்க, இதை கான்ஸ்ட் இன்ட்டு நம்ம 100 போட்டாங்க. இதே ப்ரோக்ராமை நம்ம செஞ்சு பார்ப்போமே. அதுக்கப்புறமா நம் ஈக்குவல்ஸ் டு நம் பிளஸ் 1 போட்டால் இந்த இடத்துல தப்புன்னு சொல்லணும். சார், நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்ட் வேல்யூவை போய் மாற்ற முயற்சி பண்ணுறீங்க, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கணிப்பறி நம்மக்கிட்ட சொல்லணும். சொல்லுதான்னு பார்ப்போமே. இந்த இடத்துல சி அவுட் கொடுத்தாச்சு. வேல்யூ ஆஃப், இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், வேல்யூ ஆஃப் நம் இஸ் 100 முதல்ல பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா வேல்யூ ஆஃப் நம் இஸ் 101 நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் 101 வரக்கூடாது. நீங்கள் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்க, அதனால நீங்கள் எதிர்பார்க்கறது தப்புங்கிற மெசேஜ் நமக்கு வரணும். இது வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது பழைய ப்ரோக்ராம். எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன். எரர் காமிச்சிருச்சா? என்ன எரர் காமிக்குது? அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் நம். சார், இது ஒரு கான்ஸ்டன்ட்டு. இங்கே பாருங்கள், எரர். எங்கே எரர்? 7வது லைனில் எரர். 7வது சிபிபியில், சம் டாட் சிபிபியில் 7வது வரியில் எரர். என்ன எரர்? அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள். அதை வாசிக்க மட்டும்தான் முடியும், நீங்கள் அதை போய் மாற்ற முயற்சி எடுத்திருக்கீங்க, அதனால் தப்பு காமிக்குது. இப்போ கான்ஸ்டன்ட் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எரர் காமிக்கக்கூடாது, 101 காமிக்கிறேன். இந்த காமிக்குதா, வேல்யூ ஆஃப் நம் இஸ் 100, வேல்யூ ஆஃப் நம் ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட். அது இங்கே சரியாக வரல. ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது அங்கேயும் சரியாக இல்லை.
இன்கிரிமெண்ட் 101 காமிக்குதா, அப்போ இந்த வேறுபாடு புரியுதா, இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த பாடத்தை நம்ம நெருக்கி வந்துட்டோம். அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரி நம் என்ற பிழை செய்தி, இங்கே வந்து அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரி நம் என்ற பிழை செய்தி வரும். டெவ் சி பிளஸ் பிளஸ்ல, டர்போ சி பிளஸ் பிளஸ்ல கேனாட் மாடிஃபை கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ற அப்படிங்கிற பிழை செய்தி காட்டப்படும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது. இது ஒரு பெரிய பாடமா தெரியுது. 48 பக்கம் வந்துட்டோம். இது போக ரெஃபரன்சஸ் பத்தி பேசுறாங்க. முன்னரே வரையறுக்கப்பட்ட மாறிகளுக்கு ஒரு மறு பெயர் கொடுக்கணும்னா நான் என்னங்க பண்றது அப்படிங்கிற இடத்துல இப்படி கொடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது என்னங்கிறத நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வேணா அடுத்த ரெஃபரன்ஸையும் பார்த்துட்டு வெளியீடு வடிவமைப்பு இது ரெண்டையும் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.